நண்பர்கள் அனைவருக்கும் துளசிங்கத்தின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு பனைமரம். பனைமரத்தை பற்றி நம்ம எல்லோருக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம், இன்னும் தெரியப்படாத பல அரிய தகவல்கள் இருக்கின்றது. அதை பற்றிய பதிவுதான் இன்றைய துளசிங்கம் டிவி சேனலில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்கிறது திருக்குறள். திருக்குறளும் பனை ஓலைச்சுவடிகள் மூலமாகவே அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நகர்த்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டும் உள்ளது. திருக்குறள் மட்டுமின்றி கலித்தொகை, பரிபாடல், புறநானூறு போன்ற சங்ககால நூல்களும் பனையை பற்றி பதிவு செய்துள்ளது. பனையின் உச்சி முதல் வேர் வரை பயன் தரக்கூடியது. அதனால்தான் கற்பகத்தரு, கற்பக விருட்சம் என்றெல்லாம் பனை அழைக்கப்படுகிறது. பனைமரத்தில் ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை, தாளிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈச்சம்பனை, ஈழப்பனை, சீமைப்பனை, ஆதம்பனை, திப்பிலிப்பனை, இடுக்குப்பனை உள்பட 34 வகைகள் உள்ளன. தமிழோடும் தமிழரோடும் இரண்டர கலந்துள்ளது பனை. தமிழர்களின் பண்பாட்டோடு தொடர்புடைய பனை பண்டிகைகளிலும் முக்கிய அங்கம் வகிக்கிறது. குறிப்பாக தமிழர் திருநாளான தைப்பொங்கல் மற்றும் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் ஆகிய பண்டிகைகளில் பனையின் பங்களிப்பு இன்றியமையாதவை. குறிப்பாக தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பனையின் பங்களிப்பு இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் தைப்பொங்கலை கொண்டாடுவது இல்லை என்றே சொல்லலாம். கார்த்திகை தீபத் திருநாளில் கொழுக்கட்டை தயாரிக்க பனை ஓலை பயன்படுத்தப்படுகிறது. பனை ஓலையில் தயாரிக்கும் கொழுக்கட்டையின் சுவையும் மனமும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. தைப்பொங்கல் பண்டிகையின் போது வீட்டு வாசலில் பொங்கல் வைத்து மக்கள் வழிபடுவார்கள். தென் மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகையில் பனை ஓலையும் பனங்கிழங்கும் முக்கிய இடம் வகிக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பெரும் பகுதிகளில் வீட்டின் முற்றத்தில் பொங்கல் வைப்பதற்கு பனை ஓலை, பனை மட்டையை வைத்து மட்டுமே அடுப்பு எரிக்க பயன்படுத்துவார்கள். அதிலும் பொங்கல் பானை பொங்கும் வரை விறகு மட்டை எதுவும் பயன்படுத்தாமல் ஓலையை மட்டுமே எரிப்பதும், பொங்கல் பானை பொங்கிய பிறகே மட்டையை எரிப்பதும் வழக்கமான ஒன்றாக உள்ளது. இதை ஒருவிதமான சடங்கு போலவும் மக்கள் பழங்காலம் தொட்டே பின்பற்றி வருகின்றனர். இதனால் பொங்கலுக்கு முந்தைய நாட்களில் நடக்கும் சந்தைகளில் காய்கறி கரும்பு விற்பனையைப் போல் பனை ஓலைகளும் கட்டுக்கட்டாக விற்பனை செய்யப்படுவதை காணலாம். அதே போன்று பனங்கிழங்கும் பண்டிகையை அலங்கரிக்கிறது. பொங்கல் வைப்பதற்கு முன்பு வாழை இலையில் வெற்றிலை, பாக்கு, பழங்கள், பனை வெல்லம், நெல், காய்கறி, மஞ்சள் குலை ஆகியவற்றோடு பனங்கிழங்கும் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. நெடுங்காலம் தொட்டே பனங்கிழங்கை வைத்து வழிபாடு நடத்துவதும் தொடர்கிறது. அதுபோல் பொங்கல் சீர்வரிசை செய்வதிலும் பனையின் பங்களிப்பு உள்ளது. பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த பிறகு பெண் வீட்டார் சார்பில் மாப்பிள்ளை வீட்டாருக்கு பொங்கல் பண்டிகைக்கு சீர் செய்வார்கள். தலைப்பொங்கல் தொடங்கி இரண்டாம் சீர், மூன்றாம் சீர் என அவரவர் வசதிக்கு ஏற்ப ஓரிரு ஆண்டுகளோ பல ஆண்டுகளோ சீர் செய்வது வழக்கம். இந்த சீர்வரிசை பொருட்களில் அரிசி, கரும்பு, மஞ்சள் குலை, காய்கறிகள், பழங்கள், பித்தளை பாத்திரங்கள் என அடுக்கிக் கொண்டே சென்றாலும் அதில் பனங்கிழங்கு, கருப்பட்டி ஆகியவை முக்கியமாக இடம் பிடிக்கும். தமிழர்களுக்கும் பனைக்குமான உறவை அடுத்தடுத்த தலைமுறைகளிடம் நகர்த்துவோம். பனையின் சிறப்பை குழந்தைகளிடம் எடுத்து சொல்வதற்கு பண்டிகைகளை பயன்படுத்தி கொள்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பனை மரத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு தகவல் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.